ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருப்பேன், ஃபங்க்ஷனை கிளம்புறோன்ட்டு. ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தானு குட்டி பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டா. ஹாய் சொல்லு. ஹாய். பட்டுப்பாவாட சட்டை செல்லக்குட்டி, சூப்பராக ரெடி ஆயாச்சு. தனுக்குட்டி தியா குட்டி ரெண்டு பேருமே பட்டு பாவாடை சட்டை போட்டு சூப்பராக கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் செலக்ட் பண்ணது வேறு ட்ரெஸ்ஸு தான், அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா மேக்கப்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. தியா குட்டிக்கு வந்து இது லிப்ஸ்டிக் வச்சா வாயை மூடவே மாட்டா. ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்பா வரலன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன், இல்லைம்மா நான் வரல, எனக்கு கொஞ்சம் உடம்பு தான் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வரைக்கும் தான் கிளம்பியிருக்கோம். இப்போ எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்கள் அத்தை பொண்ணுக்கு நாளைக்கு அடுத்த நாள் கல்யாணம், இன்றைக்கி ரிசப்ஷன். நாங்கள் ரிசப்ஷன் தான் இப்போ போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோமே. எல்லோரும் காரில் போகிறோம். என் தங்கச்சி வந்து அங்கேருந்து அவள் அங்கே அப்படியே மண்டபத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் நாங்களாம் இப்போ கிளம்பிட்டோம். ரொம்பவே ஜாலியாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் இங்கே இருந்தாங்கன்னா அவங்க தான் கூட வந்திருப்பேன். அவங்க வந்து ஹைதராபாத் போனதுனால தம்பி கூட கிளம்பி வந்தாச்சு. இப்போ எல்லாருமே நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்ததும் ஜாலியாக எல்லோரும் ஃபோட்டோ வீடியோ. இவன் வந்து எங்கள் பெரிய மாமா பொண்ணு, இப்போ வந்துட்டு போனாலும் அவள் வந்து சின்ன மாமா பொண்ணு. ஸோ எல்லோரும் சேர்ந்து அப்புறம் இப்போ கல்யாணம் ஆனாங்களே புதுசாக அவங்களும் வந்திருக்காங்க. இது வந்துட்டா பாருங்கள், அவங்க ரெண்டு பேருமே அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு. இவளோட சிட்டி பொண்ணுக்கு தான் இப்போ வந்து கல்யாணமே. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லாருக்குமே எல்லாரும் வந்திருக்கோமே. என் தம்பி ஒயிட் ஷர்ட்டை போட்டுருக்கதான், அக்காக்கா வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கான்னு ஒரே இது. இன்னும் என் தங்கச்சி வந்து வரலை. ஸோ நாங்கள் வரைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் க்ரௌடும் ரொம்ப கூட்டமும் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஸோ எல்லோரையும் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். எதுக்காக பேக்ரவுண்ட் வாய்ஸ்னால் கச்சேரிலாம் நடக்குது. ஸோ அதனால் அங்கே ஃபுல்லாக பாட்டு ஓடிட்டுருக்கு. நான் அப்படியே போட்டேன்னா காப்பி ரைட் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன்னு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பேச தான் செஞ்சாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து இப்படி அப்படியே போட முடியாது, ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து பாட்டு கேட்குது அப்படின்றதுனால அதை மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். தனுக்குட்டி தியா குட்டியும் வந்து அவ்வளோவா விளையாடலை. இப்போ வந்து யாழினி வந்ததுக்கப்புறம் தான் நல்லா விளையாடவே ஆரம்பித்தாங்களே. இந்த இங்கே வந்து கீழே கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. ஸோ அதனால் எல்லாருமே மாடிக்கு மேலே போகலாம், அங்கேருந்து பார்த்தாலும் ரிசப்ஷன் தான் பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அங்கே போய் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். இங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக சூப்பராகவே இருந்தது. நாங்கள் மட்டும்தான் இருந்தோமே. ஸோ அங்கங்கே சேர்லாம் போட்டிருந்தாங்க, அழகாக உட்காந்துட்டு மேலே இருந்தே சூப்பராக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறைய ரீல்ஸ்க்கு எனக்கு தேவையானதெல்லாம் நிறைய என் தம்பியை எடுத்து கொடுத்தான். தங்கச்சி இன்னும் வரவே இல்லை. அவள் வந்து கொஞ்சம் லேட்டாக, ரொம்பவே லேட்டாக தான் வந்து. அவளுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. மாடிக்கு போ, நாங்கள் சொன்னேன் இந்த மாதிரி மேலே ஃப்ரீயாக இருக்குது, நாங்கள் மேலே போய் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க போகிறோம்னு ஃபோனில் சொன்னேன். போகாதீங்க, நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ வாம்மா, நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் மேலே போய் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே வந்து ஃபோட்டோ வீடியோ, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வரைக்குமே தனுவும் தியாவும் வந்து விளையாடவே இல்லை. யாழ்னி வந்ததுக்கப்புறம் தான் நல்லா விளையாடவே ஆரம்பித்தாங்களே. பொண்ணு மாப்பிள்ளையும் இப்போ வந்து கேக்கு கட் பண்ண போகிறாங்க. ஸோ கேக் கட் பண்ணி ஓரளவுக்கு கூட்டம் போனதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி வந்தாலே ரொம்பவே ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம். ஊரில் கல்யாணம் வந்து அது வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்ம சென்னையில் கல்யாணம் அப்படின்ற போது அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் அங்கே வந்து மாமா பொண்ணு கல்யாணம்னால கொஞ்சம் ஆளாளுக்கு தம்பிங்கெல்லாம் வேலை அவனுங்களாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களோட நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியல. இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறையாவே எடுத்துக்கிட்டோம். அதே போல் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாலே அப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு சூப்பராகவே இருக்கும். ஸோ அப்படி தான் பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வந்து கூட்டம் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போவும் என் தங்கச்சி வந்துட்டாலா நான் பார்த்துக்கிட்டா இருக்கேனே, எல்லாருமே அதான் பார்த்துக்கிட்டா இருக்கோமே. தியா குட்டி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு இருந்தா அழகா. அது என் தம்பி என்ன பண்ணுறா பாருங்கள், அவகிட்டேருந்து எடுக்கிறதுக்காக அவங்க எப்படி எப்படி பின்னாடி தூக்கி வைக்கிறதா பாருங்களா, எப்படி போகிற. ஆனாலும் இவன் வந்து எடுக்க போகிறேன்னு கிண்டல் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட விளையாடிட்டு இருந்தான். அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சு. நாங்களும் மேலே நின்று அந்த ஃபங்க்ஷன் பார்க்கறது சூப்பராக இருந்தது. இப்போ என் தங்கச்சி வந்துட்டா அவள் எப்படி ஓடி வரா பாருங்கள், செம்மையாக ஓடி வந்தான். நான் அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணனே, அதான் எங்கள் மாமா பொண்ணை கிண்டல் பண்ணுறா, விட்டா இப்படியே ஓடி போயிடுவீங்க போல் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அவள் கூட நின்று ஃபோட்டோ வீடியோலாம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே நிறையா எடுத்துட்டோம். அவள் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் யாழினி குட்டியாக சூப்பராக ரெடியாகி வந்தாங்க. அவளையும் வீடியோ எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போனோமே. நாங்கள் மெயினாக எதுக்கு மேலே வந்தோம்னா பாட்டு போடுறாங்க, மேலே போய் யாரும் இல்லை, மேலே போய் நம்ம டான்ஸ்லாம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் எல்லாருமே வெக்கப்பட்டுட்டு யாருமே ஆடலை. என் தம்பி ஒருத்தன் மட்டும்தான் சும்மா லைட்டாக ஒரு ஸ்டெப்பாவது போட்டோம், அவன் சூப்பராக எப்படி இருக்குது அப்படின்ட்டு டான்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அரட்டை அடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம் எல்லாருமே ஒன்றா. ஆப்போசிட்டில் அம்மா அத்தை மாமா பசங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க, நாங்கள்லாம் இந்த பக்கம் உட்காந்துட்ருக்கோம். ஸோ எல்லாருமே ஜாலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அது சூப்பராக இருக்கும். அதுவும் யாழ்னி குட்டியும் என் தனுக்குட்டியும் என்ன தான் பேசுவாங்கன்னு தெரில, சாப்பிடும்போது தான் அவ்வளோ பேச்சாக இருக்குது. இதை பார்க்கும்போது என் தங்கச்சி ரெண்டு பேரும், ரம்யாவும் சுமி என் தங்கச்சி ரெண்டு பேரும் இப்படி தான், என்ன தான் பேசுவாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி தான் இருப்பாளுங்க. ஸோ அதே இப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் வயவன்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் சாப்பிட வந்தாச்சு. சாப்பாட்டுக்கு வந்து பரோட்டா, அதுக்கப்புறம் சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, குருமா, கேரட் பீன்ஸ் பொரியல், சிப்ஸ், அதேமாதிரி நிறையாவே இருந்து சாம்பார் சாதம் அது நிறையா இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டு கீழே வந்துட்டோம். கீழே வரையும் தான் பார்க்க நல்ல பாட்டு பாடி சூப்பராக எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டாங்க. ஒவ்வொரு குரூப்பாக இருந்து டான்ஸ் ஆடிட்டாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்தது. நானும் அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோ வச்சுட்டு யார் யார் கை அவங்களுக்கு என்ன விஷஸ் கொடுக்குறோமோ அதை வந்து அந்த இதில் போடலாம் எழுதலாம் அந்த மாதிரி இருந்தது. என் தம்பி வந்து எங்கள் மாமா பொண்ணை கிண்டல் பண்ணி ஒரு வேர்டு கூட எழுதி வந்தான், இங்கே யாழினி குட்டியோட கொஞ்சம் விளையாடிட்டு நான் டான்ஸ் ஆடினானா மிரட்டினா அதுக்கப்புறம் அவள் ஆட ஆரம்பிச்சிட்டா. தனு வந்து ஃபஸ்ட்டு ஆட மாட்டேன்னு சொல்லிட்டா, அப்படியே நின்று கூட்டிகிட்டு போனேன் ஆனால் ஆட மாட்டேன்னு அப்படியே நின்றுட்டா. யாழினி ஆட சொன்னால் ஒரே ஜம்பாக தான் இருந்து நல்லா டான்ஸ் ஆடுவா, ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் என்ன நினச்சதுல அதுக்கப்புறம் சூப்பராக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. அதே போல் தனுவும் அதே தான், ஃபஸ்ட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா, அதுக்கப்புறம் சூப்பராக அவளும் யாழினியே சேர்த்து சூப்பராக டான்ஸ் ஆனாங்க. தனு வந்து கொஞ்சம் வெக்கப்படுவாள், அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவள் மிங்கிள் ஆக மாட்டான். ஆனால் யாழினி வந்து அப்படி கிடையாது, வெக்கலாம் பட மாட்டான், நல்லா ஒரு போல்டாக எதுனாலும் பண்ணுவாள். எது விளையாட்டினாலும் சரி டான்ஸ் ஆனாலும் சரி அது உடனே அவள் வந்து மிங்கிள் ஆகிடுவா. தனு கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இருந்தாலும் இப்போ தான் உட்காந்து எப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆடவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் கூப்பிட்டு வந்து எல்லாம் டான்ஸ் ஆடி பயங்கர வைபாக இருந்து சூப்பராக இருந்தது. கிளம்புறதுக்கே மனசெல்லாம் அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் தனுக்குட்டி ஓரளவுக்கு வந்துட்டா டான்ஸ் ஆடுறதுக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராகவே டான்ஸ் ஆடினாங்க. பாட்டுக்கு பாட்டோடு போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் காப்பி ரைட் ஆகிடும். ஸோ அதனால் பாட்டு போட முடியல. என்னுடைய வாய்ஸுக்கு தான் அவங்க டான்ஸ் ஆடுறாங்களே. செம்ம டான்ஸு, செம்மையாக ஆடினாங்க எல்லாருமே. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே, நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்தது. அவ்வளோ பேருமே நின்று சுற்றி பார்க்க தான் செஞ்சுமே. தம்பிங்க அப்புறம் மாமா பசங்க எல்லோரும் சித்தவருங்க எல்லாம் கிண்டல் பண்ணி எல்லாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பாட்டு ஒவ்வொரு பாட்டும் போடும்போது ஆடாதவங்களுக்கு கூட ஆடணும்னு தோணும் போல அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக எனர்ஜியாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து கூட தூக்கமே இல்லை, ஃபுல்லாகவே அதே நினப்பாக தான் இருந்தது. காரில் வர வரமும் நாங்கள் அப்படி தான் பேசிட்டு இருந்தோம். அதுமாதிரி வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப நேரம் தூங்காமல் தான் இருந்தேன் அதை நினச்சிக்கிட்டேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷன் வந்து. அதுக்கப்புறம் வந்து இப்போ பொண்ணு மாப்பிள்ளாம் ஸ்டேஜுக்கு கேட்டாங்க, நாங்களும் மேலே போய் கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளம்ப தான் நாங்கள் போகிறோமே. அப்படியே லாஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன். மற்றநாள் கல்யாணத்துக்கு வந்து வரல, தம்பிக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு வேளை ஃபங்க்ஷன் இந்த ரிசப்ஷன் மட்டும் அட்டன் பண்ணிடலான்னு அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ தான் என் தங்கச்சி வீடியோ எடுக்கவே இல்லை, அதனால் வாடி நீ உன்னை வீடியோ எடுக்கவே இல்லை, ஓடி வந்ததாடி வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எல்லோரும் கிண்டல், தம்பிங்கெல்லாம் நிற்கிறாங்க எல்லாம் கிண்டல் பண்ணி வீடியோ எடுத்துட்டு. எங்கள் மாமா பையன் தான் வருவான், நான் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு வந்து நிற்பான், வீடியோ சொல்லுதும் பதறி அடிச்சுட்டு ஓடிடுவான். ஸோ இப்பவும் அப்படி தான் போனானே. கிளம்பும் போது இந்த போர்டில் இருந்தது, இந்த போர்டில் வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஃபிங்கரை வச்சுருக்காங்க பெயிண்டில். ஆனால் யாழினி குட்டி நான் வந்து டிராயிங் பண்ண போகிறேன், வரைய போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி வர அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரைஞ்சிட்டு இருந்தா. அதுக்குள்ளே எங்கள் மாமா பொண்ணு எங்கேருந்தா வந்தாலும் தெரியல, நானும் பண்ண போகிறேன், நானும் அந்த ஃபிங்கர் வைக்க போகிறேன், என்னையும் வீடியோ எடுங்க நீ அப்படின்னு வந்து நின்று அதை வந்துட்டா பாருங்க. சரி நீ வைக்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்பவே ஜாலியாக சூப்பராக போனதுலேருந்து கிளம்புற வரைக்கும், ஆனால் ஏன் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், நல்லாவே சின்ன பசங்கள்லேருந்து நாங்கள் வரைக்குமே நல்லாவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் நினைப்பீங்க தொடர்ந்து அம்மா வீட்டிலேருந்து விளாக் எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு, இது எல்லாமே ஒரு கேப் விட்டு எடுத்தது தான். நான் இடையில கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னால வீடியோ அப்லோட் பண்ணாமல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாபா.